அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வழக்கறிஞர் ஒருவர் செய்தித்தாளுக்கு அனுப்பிய இமெயில் கடிதத்தின் செய்தி தொகுப்பை தான் நாம் தற்போது இந்த பதிவின் மூலம் பார்க்க உள்ளோம். வாருங்கள். ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் அளியுங்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தி தொகுப்பு வெளியாகியிருக்கிறது நாளிதழில். இன்று நம் சமூகம் ஒழுக்கமற்றதாக மாறிவிட்டது. அதற்கு முக்கிய காரணம் நம் கல்வி முறை சரியில்லாமல் இருப்பதும் ஒழுக்கம் இல்லாத தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம்தான். தவறான நபர்கள் உயர்ந்த பதவியில் பெரும் செல்வாக்கோடு வளம் பெறுவது மக்களிடையே எப்படி வாழ்ந்தால் என்ன என்ற எண்ணத்தை உருவாக்கிவிட்டது. குற்றவாளிகள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது குற்றங்கள் பெருகுவதற்கு காரணமாக மாறிவிட்டது. தவறு செய்யும் மாணவர்களை கண்டிக்க கூடாது என ஆசிரியர்கள் கைகள் எப்போது கட்டப்பட்டதோ அப்பொழுதே சமூகம் தீய வழியில் நடக்க துவங்கிவிட்டது. மாணவர் மது குடிப்பதும் போதையோடு பள்ளிக்கு வருவதும் மாணவியர் மீது பாலியல் தாக்குதல்கள் நடத்துவதும் ஆங்காங்கே நடக்கிறது. ஆசிரியரின் கண்டிப்பால் ஒழுக்கமான பிள்ளைகள் உருவான காலம் மலையேறிவிட்டது. இன்று மாணவர்களிடம் ஒழுக்கம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிலும் இந்த கொரோனா காலத்தில் 2 ஆண்டுகளாக வகுப்பறை கல்வி இல்லாததால் மாணவர்களின் மனநிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான குழந்தைகள் மொபைல் போன் எனும் மாய வலையில் சிக்கிவிட்டனர். ஏழை எளிய மாணவர்கள் பலர் சூழல் காரணமாக குழந்தை தொழிலாளர்களாக மாறிவிட்டனர். இளம் வயதில் சம்பாதிக்கும் போது தீய பழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். மேலும் இன்றைய சினிமாவில் பொறுக்கி ரவுடிகள் தான் கதாநாயகனாக காட்டப்படுகின்றனர். அதாவது கெட்டவர்கள் நல்லவர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர். அதை பார்த்து இளைஞர்களும் தருதலைகளாக திரிகின்றனர். தற்போது காவலர் பூமிநாதன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 சிறுவர்களில் ஒருவர் 9ஆம் வகுப்பு, மற்றொருவர் 5ஆம் வகுப்பு படிக்கின்றனராம். இவர்களை ஆடு திருட அழைத்து சென்ற முக்கிய குற்றவாளியின் வயதோ 19 என்பதும் அவன் மது அருந்தியதுதான் மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் எப்படிப்பட்ட இளைய சமூகத்தை நாம் உருவாக்கி வருகிறோம் என்பதும் அறிய முடிகிறது. இந்த 3 குற்றவாளிகள் உருவாக்க முக்கிய காரணமே ஒழுக்கமின்மைதான். அதை கற்றுக் கொடுக்க இயலாதது கல்வி முறைதான். ஒழுக்கமான மாணவர்களை உருவாக்க ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஸோ இந்த ஆர்டிகிளை நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே ஆசிரியர்களோட கையில் வந்து பிரம்பு அப்படின்ற ஒன்று இருக்க வரைக்கும் காவலர்களோட கையில் பிரம்பு அப்படின்றது இல்லாமல் இருந்தது. ஆசிரியர்களோட கையில் வந்து எப்போ வந்து பிரம்பு வந்து மறுக்கப்பட்டதோ அப்போவே காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களின் கையில் பிரம்பு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆசிரியர்களும் சில இடங்களில் ஏதோ ஒரு சில ஆசிரியர்கள் தவறு செய்யத்தான் செய்கின்றனர். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மாய பிம்பம் வந்து உருவானது தான். சரிங்களா, வகுப்பறை சூழலில் நேருக்கு நேராக ஒரு ஆசிரியரோ மாணவரோ சந்திக்கும் போது ஆசிரியரின் மீது மாணவருக்கு பயம் இருந்தது. இன்னைக்கு பயங்கிறது போயிடுச்சு. பயம் இருக்க வரைக்கும் நல்லா ஆசிரியர்கிட்ட போயிட்டு 2 வார்த்தை, அதாவது ஃப்ளோவாக 2 வார்த்தை வந்து தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. சரிங்களா, ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா கூட வந்து நின்றுட்டு ஐயோ ஒரு என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி சக மாணவியரும் சரி மாணவரும் சரி ஆசிரியரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை வந்து கலாய்க்கிறாங்க, என்ன சொல்கிறது, செல்ல பேர் வைக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் அதாவது ரொம்ப வந்து நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் சரியான இடைவெளி என்பது குறைந்து வருகிறது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ் மோகம் தாங்க முக்கிய காரணம். எல்லாமே செல்போன் அப்படின்ற போது செல்போன்ல வந்து நம்ம நல்ல விஷயத்த பாடம் மற்றும் கற்றுக்கொள்வதற்காக அந்த அலைபேசி என்ற உபகரணத்தை தற்போது பயன்படுத்துவதில்லை. குறுஞ்செய்திகள் என்ற ஒரு மாய பிம்பத்தின் நாம் புதைக்கப்படுகின்றோம். நம்மளுடைய கற்பனைக்குள்ள வந்து நம்ம ஆசிரியரை வச்சு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இருக்கிறோம். கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் தான் ஆசிரியர். குரு அப்படின்ற ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல வைத்திருந்த ஆசிரியரை இன்னைக்கு மரியாதைன்றது ஆசிரியருக்கும் இல்லை, மாணவனுக்கு வந்து ஆசிரியர் மேலே பயம் இல்லாத போது பாடத்தின் ஒரு பாடம் பிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆசிரியரை பிடிச்சாதான் அந்த பாடம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் படிச்சுக்கையா, நீ என்னையா பெருசா நடத்துறது அப்படின்ற மாதிரி காலகட்டம் வந்துருச்சு. எப்பொழுது மீண்டும் ஆசிரியர்களுக்கு இந்த சமூகத்தில் மரியாதையும் அவர்களுக்கான சுதந்திரமும் கொடுக்கப்படுகிறதோ மீண்டும் ஒரு புதிய சமுதாயம், மீண்டும் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாம் வழி வழியாக கற்றுக்கொண்டிருந்த ஒழுக்கத்தை மாணவர்களின் மனதில் விதைக்க வேண்டுமானால் ஆசிரியர்கள் சமுதாயம் என்பது சரியான பாதையில் செல்ல வேண்டும். அதற்கு இந்த சமூகம் தான் சரியான பாதையை வகுத்து கொடுக்க வேண்டும். அதற்கான கல்வி முறையை உருவாக்க வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளமாகவும் தற்போது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி. மேலும் தகவல்களுக்கு 100க்குடன் இணைந்தீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் அடுத்த ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.